பாரம்பரிய சமையல் பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ். தேவையான பொருட்கள் பீட்ரூட், தேங்காய், நாட்டு சர்க்கரை, இந்துப்பு. இப்ப நம்ம பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அடுப்பே இல்லாம ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடியதுதான், ஆனா அவ்வளோ சத்து இருக்கு இதுல. பீட்ரூட்னாலே பசங்க, நம்ம குழந்தைங்கள்லாம், ஐயோ பீட்ரூட் அந்த காயை பார்த்தாலே ரொம்ப தூரம் போயிருங்க. அந்த என்னைக்கு நம்ம பீட்ரூட் வீட்டில் செஞ்சாலும் அது அப்படியே தான் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க பொரியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது. இதே நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுத்தீங்கன்னா அது நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், இன்னும் தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காயில் இருக்கிற சத்து வந்து தாய்ப்பாலுக்கு இருக்கிற சத்து விடியா அதிகமாக இருக்குது. அந்த ஈக்குவல் தாய்ப்பாலோட சத்துக்கு ஈக்குவலான சத்து தேங்காய் பாலில் இருக்குது. அது அதே மாதிரி பீட்ரூட்டும் வந்து பீட்ரூட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபின் ரத்த அளவை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஜூஸை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுங்க. பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் ஒரு கப்பு பீட்ரூட், ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா அதை ஜூஸ் எடுத்துட்டு தேங்காய் பாலை பிழிஞ்சு தனியாக எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்படி போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நான் ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ நான் தேங்காயை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன் நாட்டு சர்க்கரை. அந்த சுவைக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு போடுறேன். ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டி விடலாம். வந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, எடுத்துட்டு அப்படியே ஓட விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா முழு முழுசா இருக்கிறதெல்லாம் 2வது முறை போடும்போது நல்லா நைஸா ஆயிடும்.
நல்லா மஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். ரெண்டாவது முறை போட்டு எடுத்த பிறகு நல்லா மஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு வடிகட்டிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, ஒரு டம்ளர்ல மாத்திக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க, பொரியல் பண்ணால் எப்படி தூரமாக வேண்டான்னு ஓடினாங்களோ, பீட்ரூட் பொரியலை பார்த்து ஓடினாங்களோ, இந்த ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து பீட்ரூட்டோட தேங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க விரும்பி கேட்பாங்க. பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ் செய்வது எப்படி? பீட்ரூட்டையும் தேங்காயையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்சு உப்பு, மூணு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க. அரைச்சி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு திருப்பியும் அந்த துப்பியை போட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு வடிகட்டி எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்தால் சுவையான சத்தான பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ் தயார். இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.